கோவை புறநகர் பகுதியில் சட்டவிரோதமாக நடைபெற்று வரும் மது விற்பனையை தடை செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் கோவை மாவட்டம் கருத்தம்பட்டி சோமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மதுக்கடைகளுக்கு எதிராக பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தால் அந்த பகுதிகளில் மதுக்கடைகள் மூடப்பட்டன இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள தாபாக்களிலும் சாலையோரங்க மதுபான விற்பனை சட்டவிரோதமாக நடைபெறுகிறது சாக்கு பயில்களில் வைத்து கடைகளில் விற்பதை விட அதிக விலைக்கு மதுபாட்டில்கள் விற்கப்படுகிறது அனுமதி இல்லாத இடங்களில் மது பிரியர்கள் மது அருந்துவதால் அச்சுறுத்தலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இரவு நேரங்களில் டார்ச் லைட் உதவியுடன் மது விற்பனை நடைபெறுகிறது இதுகுறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்